நகர் ஊரமைப்பு சார்நிலை பணிகளில் கட்டிடக்கலை திட்ட உதவியாளர் பணிக்கான எழுத்து தேர்வு நடைபெற்றது. சென்னை மந்தைவெளியில் உள்ள தேர்வு மையத்தை டிஎன்பிஎஸ்சி தேர்வாணைய உறுப்பினர் ஆரோக்யராஜ் நேரில் பார்வையிட்டார். பின்னர் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், சமூக இடைவெளி உள்ளிட்ட கொரோனா கால விதிமுறைகளை பின்பற்றி தேர்வு நடைபெற்றதாக தெரிவித்தார். மேலும் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும், நடப்பாண்டிற்கான தேர்வுகள் அறிவித்தபடி நடைபெறும் என்றும் ஆரோக்யராஜ் கூறினார். ரொம்ப பாதுகாப்பான முறையில் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் எல்லா பள்ளிகளுக்கும் நான் முதல்ல வந்து வாழ்த்து சொல்லணும். ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம இதை பண்ண முடியாது. இட் இஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அதாவது இந்த கோவிட் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இதை பண்ணும் பொழுது இதை பார்க்குறதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அரசாங்கத்தினுடைய வழிமுறைப்படியும் அவர்கள் கொண்டு வருகின்ற புதிய புதிய திட்டங்கள், அதில் உள்ள ரிசர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணி மிக சிறப்பாக இருக்கிறது. நிறைய நல்ல விஷயங்களை மக்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். தேர்வாணையத்துக்காக எப்படி அரசாங்கத்தை பற்றி சொல்கிறார்களோ அதே போல் தேர்வாணையத்தை பற்றியும் நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறார்கள். உடனே முடித்தவுடனே அடுத்தது ஓட்டி வச்சுட்டு கவுன்சிலிங் முடிஞ்சு உடனே உடனே போடுறது தான். இப்போ வந்து ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு ஒன்று கூட பண்ணலாம் அப்படின்ற சூழ்நிலையில் தான் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்குது. பட் இந்த கோவிட் இது எல்லாருக்குமே வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டியது வந்து மிக முக்கியம். பரீட்சை எழுத விட எப்படி நம்ம இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கிறோம். ஸோ அதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி கட்டாயம் எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக எல்லாத்தையும் நடத்த முடியுமோ அதற்கு ஏற்றாற் போல தான் அரசாங்கமும் நம்மளை முடுக்கி கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாற்றன்ற சுனாமியில் நாங்களும் இருக்கிறோம். அதனால் நிச்சயம்